எல்லாருக்கும் வணக்கம். இது ஆரோக்கியமான மேடை. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, சார் அப்படியே போக முடியும். எத்தனையோ ஆடியோ லிஸ்ட் மேடைக்கெல்லாம் போயிருக்கோம். பல மேடைகளில் பார்த்துருக்கோம். ஆனால் முத முதலாக ஒரு கதாநாயகி அழகாக தமிழ் பேசின மேடைக்கு தான் அது ஒரு சந்தோஷமாக இருக்கு. லாஸ்லியா, லாஸ் இல்லையா, லாபம்தான். ஆர்கே சில்வாய்ஷ் கம்பெனி பேர். ஆர்கேனால வெற்றி தான். ரஜினிகாந்த் ஆர்கே, அவர் ஆர்கே பிரசன் கம்பெனி பேர் வச்சார். ஆமாம், ஹிந்தியில் ராஜ்கபூர் மிகப்பெரிய வெற்றி பண்ணி கொடுத்தவர். அதுவும் ஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ், அதுவும் மிகப்பெரிய வெற்றி. நம்ம கமலாசன் கூட ராஜ் கமல், அவன் ஆர்கேன்னு போடுவார். ஆர்கே ஆர்கே வெற்றி தான். எங்கள் சங்கம் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம், அங்கே ஆர்கேனால வெற்றி தான். அதான் நம்ம ஆர்கே செல்வமணி சார். அதை தொடர்ந்து இப்போ ஆர்கே ரவிக்குமார் சார் சுருக்கி ஆர்கேன் வந்திருக்காரு. அந்த ஆர்கே வருஷத்தில் இவரும் மிகப்பெரிய வெற்றி அடைவார். சார் அப்படி போக முடியாது சார். நம்ம தமிழ் திரையுலகில் ஒரு மூணு டைரக்டர் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் பிடிச்ச டைரக்டரு, அதாவது பிடிச்சிரு சாதகமான டைரக்டர்னு நம்பரா சொல்கிறது கே எஸ் ரவிக்குமார் அப்படிமாங்க. அதுக்கடுத்து ஹரிசாரா சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பேரரசன் சொல்லுவாங்க. அது எனக்கு பெருமையான விஷயம். அப்புறம் இந்த வருஷம் நம்ம வந்திருக்குமே அப்படின்ட்டு. அப்புறம் நான் ஒரு 7 கூட பண்ணியிருக்கேன். இதில் நான் ஏற்கனவே என்னோடய குருநாதர் யாருன்னா ராமநாராயண் சார், அவர் என் குருநாதர். ஒவ்வொரு படத்துலையும் அங்கங்கே ஒரு சீனில் வருவேன். அதுக்கு குருநாதர் யாருன்னா கே எஸ் ரவிக்குமார் சார் தான். நான் அஸ்டாக இருக்கும்போது அவர் படத்துக்கு போவேன். எங்கேயாவது ஒருத்தர் தலை கட்டுவார், பயங்கர கிளாப்ஸ் வரும். என்னடா இது ஒரு டெக்னிக்காக இருக்கு, சும்மா டைரக்டர் கொடுத்து வெட்டி அடிச்சுட்டா மக்களுக்கு நம்ம முகம் தெரியாது, இவர் புது விதமாக அந்த ஒரு டெக்னிக் கையாளுறாரு அப்படின்ட்டு அதில் அவரை கூர்ணராக ஏற்றுக்கிட்டு என் படத்தில் ஓசினும் தலையை காட்டிடுவேன். இப்போ கொஞ்சம் யோசிச்சு வச்சுருக்காரு, ஒவ்வொரு சின்ன தலை கட்டின பார்த்தாது ஒரு மெயின் ரோல் பண்ணணும்ன்ட்டு கொஞ்சம் திங்க் பண்ணிட்டேன். யோசிக்கலாம், யாராவது ஒரு வெற்றியாளரை பின்பற்றாது நம்மளும் கொஞ்சம் வெற்றி அடைய முடியும். அந்த இதில் சார் யோசிச்சு வச்சுருக்காரு. கூகுள் குட்டப்பா பேரை கேட்கும்போது என்னோடய படத்தில் திருப்பத்தில் வரும் சனியன் சகடை, பட்டாசு பாலு, பான் பராக் ரவி அப்படின்ட்டு. நான் வில்லனுக்கு வச்சேன், ஒரு ஹீரோக்கு வச்சுருக்காரு கூகுள் குட்டப்பான்ட்டு. இந்த டைட்டில் தான் குழந்தையில் போய் சேரும், கூகுள் குட்டப்பா அப்படிங்கிற டைட்டில் போய் குழந்தையில் போய் சேரும். ஆனால் படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த குடும்பத்தை போய் சேரும். ஏன்னா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கான கதையாக ஒரு சென்டிமெண்டில் இருக்குது. இந்த மனிதர்களை சொந்தங்களை நம்புறத விட இந்த மாதிரி கூகுள் குட்டப்பா நம்மளான்னு சொல்லியிருக்காங்க. சில டேலக்கை வந்துச்சு. இந்த உலகம் அப்படி தான் இருக்குது, நம்ம மனிதர்களை விட இந்த மாதிரி மிஷின் நம்பிக்கலாம் போல இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெட்டியடைய வேண்டும். குறிப்பாக அப்படின்னா ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனரை அறிமுகப்படுத்துகிறார், ஒரு ஹீரோ வந்து ஒரு இயக்குனரை அறிமுகப்படுத்தலாம். ஆனால் ஒரு இயக்குனர் வந்து ஒரு இயக்குனரை அறிமுகப்படுத்தினார்னா கண்டிப்பாக விஷயம் இருக்கும், அவர் திறமையாளர்களாக தான் இருக்க முடியும் கண்டிப்பாக. சார் சொன்னார் சரக்கை பற்றி, சபரி சரவணன் இவங்க சரக்கு கழுத்துக்கு கீழே இல்லை, கழுத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு சொல்லிட்டாங்க அவருக்கு இந்த சரக்கு அடிக்க இல்லைன்ட்டு. கழுத்துக்கு மேலே சரக்கு இருந்தாலே வெற்றி நிச்சயம்தான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நன்றி, வணக்கம்.